உம்முடைய வேதவாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசிரியர்மடி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமைப்படட்டும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 7 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரநாயகர் சப்டியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானது சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்லகேமுக்கு கிழக்குள்ள பெத்தாவோன் சமீபத்தில் இருக்கிற ஆய்பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்பட வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களை ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டணவாசல் வெளியே துவக்கி சவாரியின் மட்டு அவர்களை துரத்தி மலையிறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்கள் இதயம் கரைந்து தண்ணீராகி போயிட்டு. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவனும் இஸ்ரவேலின் முகப்பரு சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகப்புற விழுந்து தம் தலைகளின் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்புக் கொடுப்பதற்காக தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களும் முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானிலிருந்து தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் போரை பேரை தான் பூமியில் இராதபடிக்கு வேறிட்டு போக பண்ணுவார்களே, அப்பொழுது ஒரு மகட்டான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? சிறவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தினால் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்கு முதுகை காட்டினார்கள். சாபத்திடாமல் நீங்கள் சாபத்திடாமல் உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களுடைய இறேன். எழுந்திரனி, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினங்களை குறித்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலை சாபத்திடாமல் உங்கள் நடுவில் இருக்கிறது, நீங்கள் சாபத்திடாமல் உங்கள் நடுவில் இருந்து விலக்கியதற்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் மாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடான எடுத்தவனாய் கண்டுபிடிக்கிறவன் அதற்கும் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலில் மதிகேடான காரியத்தை செய்தபடினால் அவனும் அவனுக்குள் யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவர். யோசுவா அதிகாலம் எழுந்திருந்து இஸ்ரவேலை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்படின போது சேராகியின் வம்சம் குறிக்கப்பட்டது. சேராகியரின் வம்சத்து பேர் பேராக வரப்படின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரே அவன் பேர் பேராக வரப்படின யூதா கோத்திரத்து சேராகன் குமாரநாயகர் சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிவிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகன், என்னை இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்தே எனக்கு சொல்லாதே எனக்கு ஒழிக்காதே என்றார். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரயத்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னென்ன பிரகாரமாக செய்தேன்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாப்லியோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கிலே 50 சேக்கில் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இது அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் பதிந்திருக்கிற வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி நான் அவர்களை கூடாரத்துக்கு ஓடிப்போனார்கள். அவருடைய கூடாரத்தில் அது பதிந்திருந்த வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் சேராகன் புத்திரனாகி ஆகானையும் அந்த வெளியையும் சால்வையும் பொன்னத்தையும் குமாரையும் குமார்த்திகளை அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள் யாவையும் எடுத்து ஆகர் பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணது என்ன என்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றால், அப்பொழுது இஸ்ரவேலர் அவன் மேல் கல்லிருந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கு இருக்கிற பேர் கற்குகளை குறிப்பிட்டார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபுரத்தின் உத்தரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகர் பள்ளத்தாக்கு எனப்படும். அதிகாரம் 8. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஒரு யுத்த ஜனங்கள்
யாவையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் போய் இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். நீ எரிகோக்கும் அதன் ராஜாவுக்கு செய்தது போல் ஆயிக்கும் என் ராஜாவுக்கு செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருளையும் மிருகஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையவை என்றார். அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரனான 30,000 பேரை தெரிந்து கொண்டு ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயிட்டமாயிருங்கள். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத்தண்டியில் கிட்டி சேர்வா. அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறைந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களும் அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரம் பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் பொழுது அதை தீக்குளத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். இதோ நான் உங்கள் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவே ஆய்க்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அந்த ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை லக்கம் பார்த்து இஸ்ரவேல் 32 கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயின் போனான். அவனுடன் யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆய்க்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கு ஆய்க்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவே பட்டணத்துக்கு மேலநிலை பதிவிடியாக வைத்தான். பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகலசியனுடைய பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களின் திட்டமணியின பின்பு யோசுவா இந்த ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான். ஆயின் ராஜா அதை கண்டபொழுது அவனும் பட்டணத்தின் மனுஷராக அவருடைய சகல ஜனங்களை தீவிரத்தை அதிகாலமே குறித்த வேளையிலே இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ணின சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிட வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்திரத்துக்கு போகிற வழியே ஓடிப்போனார்கள். அப்பொழுது பட்டணத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். ஆயிலும் பெத்தேல் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷர் இருந்ததில்லை. பட்டணத்தை திறந்து வைத்து விட்டு இஸ்ரவேலை துரத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டி ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாக தங்கள் இருந்த இடத்திற்கு எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடைய பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபொழுது ஒரு பட்டணத்தின் புகையா ஆகாசத்தில் எழும்புறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போவதற்கு அவர்கள் இடமில்லாமற் போயிட்டு வனாந்திரத்தில் ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் மேல் புகை எழும்பிருந்தையும் யோசுவா இஸ்ரவேலும் பார்த்தபொழுது திரும்பி கொண்டு ஆயின் மனுஷரை முறியடித்தார்கள். பட்டணத்திருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்ப்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்து இஸ்ரேல் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்கள் ஒருவரும் தப்பி மேந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் வனாந்திர வழியில் தங்களை துரத்தின ஆயின் குடிகளுக்கெல்லாம் வெட்டி தீர்ந்த பொழுதும் அவர்கள் அனைவரும் நாசமாகவும் மட்டும் பட்டயக்கருக்கு நாள் விழுந்து இறந்து போலும் இஸ்ரேல் எல்லாரும் ஆய்க்கு திரும்பி அதை பட்டயக்கருக்கு நாள் சங்கரித்தார்கள். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 12,000 விழுந்தார்கள். ஆயின் குடிகளெல்லாம் சங்கரித்து திரும்பிட்டு யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டான். தன் கையை மடக்கவில்லை. கர்த்தர் யோசுவா கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருகஜீவனை அந்த பட்டணத்தின் கொள்ளையும் மாத்திரம் இஸ்ரவேல் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஆயை சுட்டரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கு பாலாய் கிடக்கும் மென்மேடாக்கி ஆயின் ராஜாவை ஒரு மரத்தில் தூக்கி போடு வைத்து சாயங்காலம் மட்டும் அதில் தொடங்கி தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அந்த உடலை பார்த்து மரத்தை விட்டு இறக்க சொன்னார். அதை பட்டணவாசல் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவில் அன்மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாய் மோசே சுழப்பித்தரு கட்டளையிட்டபடியையும் மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏழ்வார் பர்வரத்தில் இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கு இருபாயுதப்படாத முழு கற்களால் ஒரு அடிப்பீடத்தை கட்டினார். அதன்மேல் கர்த்தருக்கு சகோதர செலுத்தி சகோதர பலிகளையும் விட்டார்கள். இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக மோசே எழுந்திருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய தாசனாகிய மோசே முதலில் கட்டுகின்றபடியே இஸ்ரவேலும் அவருடைய மூப்பெரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேல் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய சுமக்கர் லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கிறிஸ்தி மலைக்கு எதிர்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்புறமாகவும் நின்றார்கள். அதற்கு பின்பு அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லி ஆசீர்வாதமும் சாபமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தார். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா
சிறுவேலின் முழு சபைக்கு ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் நடமாடி செஞ்சு தண்ணீர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். அதிகாரம் 9. யோர்தானுக்கு புறத்தில் மலைகளிலும் பள்ளத்தாக்களில் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியர் பெருசெரியவியரும் எபுசியர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடு இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார். எரிகோவுக்கும் ஆய்வுக்கும் இயேசுவை செய்ததே கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட பொழுது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பேரலும் புத்தலுமான பழைய திராட்சை திருதிகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சியில் தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் புலர்ந்ததும் பூசணம் புத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவனை இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி நாங்கள் தூரத்தில் வந்தவர்கள் எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷரை அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களுடைய உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உங்கள் அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா நாங்கள் எங்கே இருந்து வந்தோம் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு முதலியாரே நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தோத்திலிருந்து பாசான் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்க எமோரியன் ரெண்டு ராஜாக்களும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வலிக்க ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களுடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எடுத்து வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சை நிரப்புகையில் புதிதாக இருந்தது. ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இசை கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அது அவருடைய போஜன பதார்த்தம் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிருடைய காப்பாற்று உடன்படிக்கை அவர்களுடைய பண்ணினான். அதற்காக சபையின் பிறகு அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்று தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேற்பத்திரை பிரயாணம் பண்ணி 3 நாள் அவர்கள் பட்டண வாசலுக்கு வந்து அந்த பட்டணத்தில் கிபியோன் கிபிரா பேபிரோத் கீரியாத் எரியும் என்பவைகள் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம். அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது. கடும் கோபம் நம்மில் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கிட்ட ஆணை நிமித்தம் அவர்களை உயிருடைய வைத்து அவர்களை ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்களுடைய வைத்த சபையார் எல்லார் சொன்னபடி எல்லாருக்கும் பிறகு விட்டவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவுள் என்று பிரபுக்கள் அவருடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும்பொழுது எங்கள் உங்களுக்கு வெகு தூரமாயிருக்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்களும் இன்றைய ஆலயத்துக்கு உறவிட்டவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணியுடைய காராக இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றார். அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்து முடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய் கர்த்தர் நமது தாசனாகிய மோசை கட்டளையிட்டது உம்முடைய அடியாருக்கு நிச்சயமாக அறிவிக்கப்பட்டதனால் நாங்கள் எங்கள் ஜீவன் மாத்திரம் உங்களுக்கு மிக பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்பொழுது ஏதோ உமது கையில் இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொண்டு போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்த அந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவருடைய பலிபீடத்துக்கும் பிறகு விட்டவர்களாயும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே காத்திருந்து மேம்படுத்தி எங்களுக்கு கொடுத்த ஸ்லாகியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரின் நீர் ஆசித்து மேம்படுத்தும். தொடர்ந்து இந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீ கொண்டு வர உமக்கு மகிமையங்கானம் செலுத்துகிறோம். பரிசுத்தாவியாருடைய கிருபை ஒவ்வொருவரும் தாங்கட்டும். இன்றைக்கு ஒவ்வொருவரும் செய்கிற வேலையிலும் அது மாத்திரம் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்களிலும் கர்த்தர் கூட இருந்தவர்களை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.